சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் பவித்ராவிடம் கேட்கலாம். வணக்கம் பவித்ரா, விவரங்கள். பிரியங்கா, சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் ஆலோசனையானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக தற்போது அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரக்கூடிய 17ஆம் தேதி அதிமுகவின் பொன்விழா ஆண்டானது நடைபெற உள்ளது. குறிப்பாக 50 ஆண்டுகள் முடிவடைந்து 51ஆவது ஆண்டில் அதிமுக அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில் அதிமுகவில் என்னென்ன நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வது என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. இதற்காக அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களுடன் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. இதில் அதிமுகவில் இருக்கக்கூடிய 65 சட்டமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் ஏற்கனவே ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய சூழலில் மீதமுள்ள 61 சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல 75 மாவட்ட செயலாளர்களில் 6 பேர் அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதை தொடர்ந்து மீதமுள்ள 69 மாவட்ட செயலாளர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய அந்த 6 மாவட்ட செயலாளர்களை நிரப்புவதற்கு தொடர்பான ஆலோசனைகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற இருக்கிறது. அதே போல 17ஆம் தேதி நடைபெறும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அதிமுக சார்பில் என்னென்ன பேச வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு ஆலோசனையானது வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அதிமுக தற்போது 2 கட்டமாக இருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ் தரப்பும் இபிஎஸ் தரப்பும் தனித்தனியாக அவர்கள் சட்டமன்றத்திற்கு வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு எதிராக எப்படி அங்கு அவர்கள் பேச வேண்டும், சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் ஓபிஎஸ் தரப்புக்கு எதிராகவும் எப்படியெல்லாம் பேச வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்களுக்கு அறிவுரைகளானது வழங்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவின் இந்த பொன்விழா ஆண்டானது 17ஆம் தேதி, 20ஆம் தேதி, 26 ஆகிய 3 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. அந்த நிலையில் அதிமுகவில் நடைபெறும் இந்த 3 தேதிகளிலும் அதிமுக பொன்விழா ஆண்டானது சிறப்பான பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டங்களில் என்னென்ன பேச வேண்டும் என்பது குறித்தும் அவர்களுக்கு ஆலோசனையானது வழங்கப்பட இருக்கிறது. இதற்காக தற்போது நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், ஜெயக்குமார், தங்கமணி, சிவி சண்முகம், கே சி வீரமணி, ராஜேந்திர பாலாஜி, ஆர் பி உதயகுமார், செம்மலை செல்லூர் ராஜு மற்றும் அவைத்தலைவர் தமிழ் மகன் ஹுசேன், அதிமுகவின் அமைப்பு செயலாளர் பொன்னையன் ஆகியோர் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக ராஜேந்திர பாலாஜி முதல் முறையாக இந்த அதிமுகவின் பிரச்சனையில் பல்வேறு கட்ட பிரச்சனைகளுக்கு பிறகு அவர் தற்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவில் நடைபெற்று வரக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகள் குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே தற்போது இந்த அதிமுகவின் இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு இடையே தொடர்ந்து இந்த சட்ட போராட்டமானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிமுகவில் யார் தலைமை என்பது குறித்த இந்த சட்ட போராட்டம் தொடர்பாகவும் பல்வேறு ஆலோசனைகள் ஆனது அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. பிரியங்கா, Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.